வடகிழக்கு பிரதேசத்திலே பொத்திலிருந்து ஆரம்பித்த இந்த மாபெரும் எழுச்சி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பேரணியிலே பல மத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், அதேபோன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், எங்களுடைய சமூக குறிப்பாக வடகிழக்கு பிரதேசங்களிலே தொடராக இந்த அரசினால் முன்னெடுக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிரான ஒரு பேரணியாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. 70 வருடங்களுக்கு மேலாக வடகிழக்கு பிரதேசங்களிலே தமிழ் மக்கள் ஒரு பெரும்பான்மை சமூகத்திடமிருந்து அடிமைகளாக தொடர்ச்சியாக இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு தடவைகளும் வருகின்ற அரசியல் தலைவர்களூடாக இந்த தமிழ் மக்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அடிப்படையிலே இந்த வடகிழக்கு பிரதேசங்களில் இந்த பேரணி நடைபெறுகின்றது. உண்மையிலே இது இந்த நாட்டுக்கு மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியாகவும் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மை சமூகமாக இருக்கின்ற எங்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற இந்த அநீதிகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு மாபெரும் எழுச்சியாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய மக்கள் தொடராக இவ்வாறான நிலைமைகளை அனுபவிக்க முடியாது. இந்த நாட்டிலே 12 வருடங்களாக யுத்தம் முடிவுற்ற கையோடு எங்களுக்கு எந்த விதமான தீர்வுகளையும் வழங்காது தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழ் பிரதேசங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய வகையிலே இப்பொழுது தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 200 ஆலயங்களுக்கு மேற்பட்ட ஆலயங்களை பௌத்தமயமாக்குகின்ற ஒரு நிகழ்ச்சி நிரல் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த விடயங்களுக்கு எல்லாம் மையமாக வைத்தே எங்களுடைய மக்கள் இவ்வாறான பேரணிகளை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றி, வணக்கம்.